இங்க யாருமே நிக்கிறதுக்கு ரெடியா இல்லையே, அப்ப அவர் என்ன செய்வாரு? நிக்கிறதா சொன்ன பாக்கிய மேடமே பயந்து ஒதுக்கிட்டாங்க. பாக்கியா, நம்ம சமையல் வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனையோ பிரச்சனையை பார்த்துட்டோம், ஏன் நிக்க வேண்டியதுதானே பாக்கியா? எல்லாரும் சொல்லுங்க. பயப்படவே கூடாது. இதுவரைக்கும் யாரும் நிக்கிறதுக்கு ஒத்துக்கல, நான் நிக்கிறதும் உங்களுக்கு பிடிக்கல, பொம்பளைங்க தான் நிப்போன்னு அடம் பிடிக்கிறீங்க. சரி, அப்போ என் ஒய்ஃப் ஜெயிச்சிட்டுதா நான் அனௌன்ஸ் பண்ணிட்டா? இந்த ஆள் நிக்கிறது ஒண்ணுதான், இந்த ஆள் பொண்டாட்டி நிக்கிறது ஒண்ணுதான். எங்க எல்லாரையும் ஏமாத்திட்ட பாக்கியா. உன்னை நான் எப்படி எல்லாம் நினைச்சேக்கா, போக்கா. இதுவே நான் குடியிருக்கிற காலனியா இருந்துச்சுன்னு வச்சுக்க, சீனே வேற. என் புருஷன் இப்படி மேடையில் நின்று சிரிச்சிருந்தேன்னு வையேன், எந்திரிச்சு நின்று தைரியமா நிக்கிறேன்னு சொல்லி இருந்திருப்பேன், ஜெயிச்சு காமிச்சிருந்திருப்பேன். சார், செக்ரட்டரி போஸ்ட்ல நிக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை சார். உங்க வைஃப் பேரையும் அனௌன்ஸ் பண்ணுங்க, அண்ணா போஸ்டா எலெக்ட் பண்ணி விட்டுலாம். அப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன்.